ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாரட் ரீடர் அஸ்ட்ராலஜர் கிருஷ்ணகீர்த்தி பேசுகிறேன். வாராகி தால் சரணம் குருவே துணை, திருச்செந்தூர் முருகன் பாத சரணாகதி. இப்போது நம்ம குரோதி வருடம் சித்திரை 18 ஏப்ரல் 1ஆம் தேதி நடக்கவிருக்கிற குரு பெயர்ச்சி பலனை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோவில். குரு வந்து புதன்கிழமை ஏப்ரல் 1ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறாரு. இப்போது இந்த பெயர்ச்சி வந்து 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பொதுவாக குரு பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், குருவே வந்து குழந்தை கொடுக்கக்கூடிய காரகத்துவத்திற்கு அதிகாரமிக்கவர். குரு வந்து பொன்னன், குரு நல்லா இருந்தால் தான் ஒரு வீட்டில் வந்து நகையிலேருந்து ஒரு நல்ல குணத்தோட நல்ல பாரம்பரியத்தை பின்பற்றக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கும். அதாவது குரு வந்து ஒவ்வொரு ஒரு குடும்பத்தில் அனைத்து ஜாதகத்துலேயும் ஒரே மாதிரியான நல்ல நிலையில் இருக்கும்போது யாருமே குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க, இந்த கூட்டு குடும்பமாக இருப்பாங்க. அவங்க குடும்பத்தோட பாரம்பரியத்தை குலதெய்வத்தை வணங்குதலில் வந்து தாமதிக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் சில பேர் பார்ப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு குடும்பத்தோட குரு நல்ல ஒரு இடத்துல பிளேஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். குரு வந்து ஒரு பொன்னன், குரு வந்து ஒரு பெருங்கோல், குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. எந்தவித தோஷமும் குரு பார்க்க சரியாயிடும் அப்படின்னு மிக நம்பிக்கையான ஒரு விஷயமாக ஜோதிடத்தில் சொல்லப்படுதுங்க. இந்த குரு இப்போ மேஷத்திலிருந்து, அதாவது காலபுருஷ தத்துவத்திற்கு 1ஆம் வீட்டிலிருந்து, காலபுருஷ தத்துவமான தன குடும்ப வாக்கு அடிப்படை கல்வி இன்னும் நல்ல விஷயங்களை கொண்டிருக்கும் 2வது இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அப்போது ஒரு காமனான விஷயம்னு பார்த்தாலும் இந்த ஒரு வருடம் நாட்டு நடப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மிகையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வருடம் அனைவருக்குமே தனப்பிராப்தம் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா காலபுருஷ தத்துவத்திற்கு 2வது வராரு இல்லையா, அதனால் தனப்பிராப்தம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த குரோதி ஆண்டு வந்து நமக்கு குரு பெயர்ச்சி மூலம் தெரிவிக்கப்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா குரு கன்னி விருச்சிகம் மகரம் 3 இடத்த பார்க்குறாரு, காலபுருஷ தத்துவத்திற்கு 3 இடத்த. நம்ம இந்த கன்னி வந்து நிலம் சார்ந்த ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கன்னி வீட்டை குரு பார்க்குறதுனால காமனாக ஒரு பொருளாதார ரீதியாக நாட்டில் வந்து என்னென்ன முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டாக்குமெண்டேஷன், இந்த கல்வி லோன்னு, அப்புறம் கல்விக்காக அரசு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும். கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ஆண்டு வந்து குரு பெயர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் லோன் வந்து நிறையா பெண்களுக்கான லோனும் சரி, சுய உதவிக்குழு, இல்லை வந்து ஒரு தனிப்பட்ட நபருக்கு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய கடன் விஷயம், அதை அடைக்கிற விஷயம், இதிலெல்லாம் வந்து நிறையா மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும். இப்போ டாக்குமெண்டேஷன், பத்திரப்பதிவு, இந்த மாதிரி ரிஜிஸ்டர் ஆஃபீஸு, இன்னொன்று வந்து இந்த நிலம் சார்ந்த தொழில்கள் வந்து பொதுவாகவே இனி முன்னேறப்போகுது. அப்போ நிலம் சார்ந்து இருக்கிறவங்க எப்படின்னா, இந்த புரோக்கரேஜ் பண்ணுறவங்க, இந்த காலி மனைகளை விற்று சர்வேல நடத்துகிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு வந்து மிகச்சிறந்த ஒரு ஆண்டாக இருக்கும். அதே சமயம் வந்து விருச்சகத்தை வந்து குரு பார்க்கறதுனால பொதுவாக நம்ம பொருளாதாரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, திடீர்னு சில இந்த தொழிற்சாலைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து முரண்பாடாக கருத்து இருந்தாலும் பெருமளவு வந்து நம்மளோட அரசாங்கம் வந்து அதை தீர்த்து வைக்கும். அப்புறம் வந்து சில இடங்களில் வந்து விஷவாயுவாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து திடீர் திருப்பமாக ஒரு விஷயம் நாட்டில் நடக்கிறது வந்து அடிக்கடி கேள்விப்படுவோம், அதாவது ஷாக் நியூஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. அதே சமயம் வந்து அது மக்களுக்கு வந்து பாதகமாக இருக்காது, சாதகமாக இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. பங்கு சந்தையில் வந்து நிறையா மாற்றங்கள் இருக்குது. அதே மாதிரி வெளிநாடுகளில் வந்து நம்ம தமிழ்நாடு, இந்தியா இவர்களுக்கான முன்னேற்றத்திற்கு நிறைய வாய்ப்புகள் வந்து வெளிநாட்டோட ஒப்பந்தங்கள் மூலம் நம்ம நாட்டுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகளுக்கு நிறைய முதலீடு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக மகர ராசியில் குரு பார்க்கறதுனால கிடைக்குது. தொழில் முன்னுரிமை சட்டத்தில் இல்லை, தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய, சுயதொழில் செய்யக்கூடிய இவங்கள்லாம் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நிறைய ஒரு சலுகைகள் வந்து நம்ம விவசாயம்,
இந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்து அரசாங்கத்தின் மூலமாக நிறைய சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. சரி, இப்போ தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட பலனை பார்க்கலாம். குரோதி வருடம் 2024 குரு பெயர்ச்சி பலன் சிம்ம ராசிக்கு. சிம்ம ராசிக்கு வந்து இவ்வளோ நாள் பாகிய குருவாக, அதாவது 9 இருக்கக்கூடிய குரு இப்போ 10 பயிற்சி ஆகி உங்களோட 2, 4, 6 இட்ட பார்க்குறாருங்க. அப்போது 10 வரக்கூடிய குரு என்ன குரு சொல்லுங்கள்? தொழில் குரு. அப்போ சிம்மராசி நேயர்கள் இந்த வருடம் தொழில் சார்ந்து யாராச்சும் யோசிக்கிறீங்க, இல்லை புதிதாக வேலை, புதிதாக வந்து வீட்டில் வந்து குடும்பத்தில் யாராச்சும், இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, குடும்பத்தில் மனைவிக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கடை வச்சு கொடுக்கலாமா, ஒரு ஏஜென்சி மாதிரி ஆரம்பித்து கொடுக்கலாமா, வேறு ஏதாச்சும் அவங்களுக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஒதுக்கி கொடுக்கலாமா, இல்லை வீட்டோட ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணலாமா. அந்த ஆன்லைன் பிஸ்னஸ் பொட்டிக் நிறையா பண்ணுறாங்க, இது இன்ஸ்டாவில் யூடியூப்பில் இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் குடும்பத்தில் யாரையாச்சும் கற்றுக் கொடுக்க வச்சு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது கரெக்டான டைம். குடும்பத்தோட பிஸ்னஸ் பண்ணவும் தெரியும், இல்லைன்னா குடும்ப தொழில், பாரம்பரிய தொழில்னு ஒன்று இருக்கும், உங்களோட தாயார் வழி தொழிலோ தந்தையார் வழி தொழிலோ இல்லை உங்களோட மூதாதையர் தொழில், ஏதாச்சும் ஒரு தொழில் யாராச்சும் சொல்லியிருப்பாங்க, அந்த தொழில் எடுத்து பண்ணலாமா, நமக்கு செட் ஆகுமா அப்படிலாம் யோசிச்சிங்க அப்படின்னா அதையும் ஆரம்பிப்பதற்கான தொழில். இருப்பினும் நீங்கள் என்ன செய்யணும், ஒரு புதிய கற்றுக்கிட்ட வித்தையை விட்டவனும் கெட்டான், புதுசாக ஒன்று தொட்டவனும் கெட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் போய் ஒரு ஜாதகரை பார்த்துட்டு இந்த தொழில் சார்ந்த விஷயத்துக்கு மட்டும் நல்லபடியாக ஒரு விஷயத்தை கொடுக்கணும். அப்புறம் இடம் மாற்றம் அப்படின்னா என்னென்னா, இடம் மாற்றம் அல்லது இட வசதி. குடும்பத்தில் வந்து ஒரு சின்ன வீட்டில் இருக்கேன், நாங்கள் கொஞ்சம் இந்த வீட்டை விரிவாக்கம் பண்ணணும், இடிச்சிட்டு கட்டணும் அப்படிங்கிறவங்களுக்கும் சரி, இல்லை ஏற்கனவே எனக்கு சொந்த வீடு தான் அதில் எந்த குறையும் இல்லை, ஆனால் இந்த வீடு போர் அடிச்சிருச்சு, கொஞ்சம் இப்போ ட்ரெண்டியாக நாங்கள் கட்டணும், மாடுலர் கிச்சன்லாம் வச்சு, பெட்ரூம்லாம் வச்சு, பால்கனிலாம் வச்சு, போர்டிகோலாம் வச்சு கட்டணும் அப்படின்னா அதற்கு இந்த டைம் வந்து ரொம்ப உகந்தது. ஸோ ஆசைப்பட்ட வீடு வாங்க, விருப்பப்படியான வீடு வாங்க, விருப்பப்படியான அப்பார்ட்மெண்ட் வாங்க. கடன் வாங்கியாச்சும் ஒரு நல்ல வீடு கிடைக்குமா, இந்த தடவை அந்த ஸ்டெப் எடுக்கலாமா அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பான முறையில் இந்த தடவை வீடு கிடைப்பதற்கான, சொந்த வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவதற்கான, வீடு சம்மந்தமான தொழில் ஆரம்பிப்பது, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறேன், இல்லை கட்டின வீட்டை விற்று நான் சேல் பண்ணி வாங்குகிறேன், அது மாதிரி வீடு வகையான ஒரு தொழில் பண்ணுறது, இல்லை விவசாயம் சார்ந்து ஒரு தொழில் பண்ணுறோம், அது எங்கள் குடும்ப தொழில் அப்படிங்கிறது. இன்னும் சொல்லப்போனால் வீட்டில் வந்து என் குலதெய்வத்தை கூட்டிகிட்டு வரணும், அது சின்ன இடம் வச்சு நான் கட்டுறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வருடம் வந்து சிறப்பான வருடமாக கண்டிப்பாக இருக்கும். உங்கள் குடும்பத்தில் விசேஷங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும், அதாவது குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தர் எக்ஸ்ட்ரா ஒரு பர்சனாக உள்ளே வர்றது, மருமகளோ மருமகனோ இல்லைன்னா வந்து குழந்தை பிறப்போ இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். உங்கள் வீட்டில் யாராச்சும் அடிப்படை கல்வியில் சேர்த்து விடுறீங்க, இந்த வருஷம் பிகினிங்காக இப்போ நல்ல ஸ்கூலில் இடம் கிடைக்கும், நீங்கள் ஆசைப்பட்ட ஸ்கூலில் அந்த குழந்தைக்கு இடம் கிடைக்கும். அதே மாதிரி தன வரவு, அதாவது ஃபஸ்ட்டு 2 இடத்தை தொடக்கூடிய ஒரு விஷயம், அதாவது மேஷத்துக்கு 2 இடத்துக்கு வராரு, ஆனால் குரு வந்த வீடோட பார்க்கும் வீடு சிறப்பும்பாங்க. அப்போ சிம்மத்துக்கு 2 வீட்டை பார்க்கிறார் அப்படின்னா தனப்பிராப்தம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. தனப்பிராப்தம் ரொம்ப நல்லா இருக்குங்க, கை நிறைய பணம் கிடைக்கக்கூடிய வருடமாக சிம்மராசிக்கு பண வரவை கொடுக்கக்கூடிய தொழில் குருவாக வரார். தொழிலுக்கு தான் வராரு, அந்த தொழில் மூலமாக பணம் வருமா, வீட்டுக்கு போய் நான் காசை சேவ் பண்ணலாம். இந்த பாருங்கள், இப்போது 2 இடம் பணம், எல்லா இடத்துலையும் பணம் இருக்குது, 2 பணம் இருக்குது, 5 பணம், 5 பாவத்தில் பணம் இருக்குது, 8 பாவத்தில் பணம் இருக்குது, 11 பாவத்தில் பணம் இருக்குது, இதெல்லாம் எப்படி எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 பாவம் மட்டுமே தேடி திரவியம் தேடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எங்கே திரவியம் தேடினாலும் கடைசியில் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய இடம் குடும்பமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்பத்துக்காக நான் பாடுபட்டேன், குடும்பத்துக்காக செய்கிறேன், குடும்பத்துக்காக சேர்த்தேன், என் தலைமுறைக்காக நான் சேர்த்தேன், அப்படி எல்லா விஷயமும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 இடத்துலேருந்து ஆரம்பிக்குது, ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் 2 இடம் தான். அப்போ த கேட் ஓப்பன் அப்படிங்கிறது வந்து 2 இடம் தான் பண வரவுக்கு,
பண சேமிப்புக்கு, குடும்ப குதூகலத்துக்கு, குடும்பம் வந்து சந்தோஷ நிலைமைக்கு அனைத்துமே இரண்டாம் இடம் தான். ஒருத்தன் திருமணத்தை பற்றி பார்க்குறோன்னா ரெண்டும் ஏழும் பார்க்கணும், ரெண்டுக்கு பத்து ஏழுக்கு பத்து பார்க்குறோம். அப்போ அந்த திருமணம் வெற்றியா தோல்வியா இது எல்லாமே வந்து குரு வந்து பார்க்கறதுனால உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். இதுக்கடுத்து அஞ்சில் பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து, எட்டில் பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம், காப்பீடு, அசையா சொத்து, தலைமுறை சொத்து அப்படிம்பாங்க. இதுக்கடுத்து பதினொன்றில் பார்த்தீங்கன்னா செய்யும் தொழிலில் லாபம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ தொழில் லாபத்துக்கு விரையாதிபதியாக வராது உங்களோட ஒரு லாபத்துக்கு, அதாவது லாபத்துக்கு பத்துக்கு வராது, லாபஸ்தானத்துக்கு பதினொன்றுக்கு பத்துக்கு விரையாதிபதியாக வரதுனால குரு விரயம் பண்ணால் எப்படி இருக்கும், லாபம் நிறையா வரும் இல்லையா, அது மாதிரி லாபமும் அதிகமாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அப்போ தனப்பிராப்தம் சூப்பர். அப்போ இந்த தனத்தை வச்சு நான் வீட்டுக்கு ஏதாச்சும் வாங்குவேனானா, நான் சொன்ன மாதிரி வீடு, வண்டி வாங்கணும், சொத்து எல்லாமே வாங்கலாம். தாயாருக்கு வந்து ஏதாச்சும் பேரில் டாக்குமெண்ட் இருந்தது, தாயார் பேரில் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அது இன்னும் விரிவாக்கம் பண்ணலாம். அதே சமயம் வந்து உங்களோட உடல் நலம் நல்லா சுகஸ்தானம் நல்லா வேலை செய்யுது, அதாவது அப்பாடா அப்படின்னு பாசிவ் இன்கம் சொல்லுவாங்க. அலைஞ்சு திரிஞ்சதெல்லாம் ஒரு காலம்ப்பா, இப்போ உக்காந்தா பணம் வர மாதிரி எல்லாம் செட்டில் பண்ணிட்டேன், வாடகை வீடு கட்டி விட்டுருக்கேன், அப்புறம் மட்டும் குத்தகைக்கு விட்டுருக்கேன், லீஸுக்கு விட்டுருக்கேன், ஜம்முன்னு உக்காந்து சாப்பிடுவேன் அப்படிங்கிற கேரக்டர்லாம் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கெல்லாம் இது நல்ல தகுந்த ஒரு விஷயமாக இருக்கும். அரசியல், அரசு சார்ந்த துறைகளில் ஜெயிக்கிறதுக்கு இந்த சிம்மராசிக்காரங்கள் ஜெயிக்கிறதுக்கு இது வந்து ஒரு முக்கிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏன்னா பத்தாம் இடம் வந்து சிம்மராசியோட கர்மா, ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம் எல்லாம் வருதுங்க. அப்போ இந்த இடத்துல என்னென்னா சிம்மம் வந்து மேக்ஸிமம் சிம்மராசியில் பிறந்தவங்க பொலிட்டிக்ஸில் வந்து அதிகாரபூர்வமான ஒரு அமைப்பில் இருப்பாங்க, பொலிட்டிக்கலை நோக்கி முன்னேறணும்னு நினைப்பாங்க, பொலிட்டிக்கலில் வந்து நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்கணும் அப்படிம்பாங்க, அரசு சார்ந்த வேலைகளில் முன்னேறணும், அரசு வேலை கிடைக்கணும், அரசு டாக்டர் ஆகணும், அரசாங்கத்தில் வேலை செய்யணும் அப்படின்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி பலனாக கண்டிப்பாக இருக்கிறது. சரி, இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறாம் வீடு என்ன சொல்லுது, எதிரிகள் இல்லைன்னு சொல்லுது, போட்டி, போட்டியில் வெற்றி. ஒருவேளை ஒரு வேலை விஷயமாக உங்களுக்கு நிறைய காம்படிட்டர் இருக்குது, ஒரு குத்தகை எடுக்கிறீங்க, குத்தகை அரசாங்கம் சம்பந்தமான அனைத்து விஷயத்துலேயும் உங்களுக்கு தனப்பிராப்தம் கண்டிப்பாக உண்டு. அரசாங்க விஷயமாக ஒரு தொழில் எடுக்கிறீங்க, எக்ஸாம்பிள் இந்த குத்தகைக்கு விடுறது, இந்த இபி, இந்த பாலிசிஸு, லோன்ஸு, இது விஷயமா அரசாங்க சம்மந்தமாக ஏதோ ஒரு வேலை பார்க்குறீங்க, இல்லை அரசாங்கத்தில் வேலை வாங்கி தரக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்கிறீங்க, இல்லை யாராச்சும் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு நிறைய பொலிட்டிக்கல் பீப்புள் தெரியும், அவங்க மூலமாக உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இவங்களுக்கு எல்லாமே இந்த தடவை வந்து ரொம்ப ராசியான ஒரு டைமாக இருக்குது. அதே சமயம் அரசாங்கத்தில் வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு உங்களோட காம்படிட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கே அது சாதகமாக திரும்புவதற்கு, தீர்ப்பு திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நோய், உடல் கோளாறு, இல்லை எனக்கு சரி வரலை, இது வந்து ஒரு ரொம்ப ரெஸ்ட் எடுக்க முடில, அட்லீஸ்ட்டு ஒரு வருஷம் ஆச்சும் எனக்கு வந்து ஒரு வயிறு ரீதியான விஷயங்களுக்கு பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படிலாம் வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு உகந்த டைம். குரு வந்து உங்களோட வியாதி விஷயத்தை தீர்த்து வைப்பார். எப்படின்னு வச்சுக்கோங்க, ஆறாம் இடம் வந்து நோய் வரும் வழி, அதாவது ஆறாம் இடம் உங்கள் மனப்பக்குவத்தை என்ன சொல்லும் அப்படின்னா, நீ சாப்பிடு, நீ பண்ணு, பார்த்துக்கலாம், வயிற்றுக்கு தானே போகுது, வாய்க்கு ருசியானதாக உள்ளத்தில் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அவங்கள்ட்ட காசு வேறு இருக்கும், நீங்கள் திருமண பக்கம்லாம் சாப்பிட வேலை செய்வீங்க, அது மாதிரி எல்லா பாசிபிலிட்டிஸையும் பக்கத்துலேயே வச்சுக்கும், வயிற்றுக்குள்ளே போனோன்னா அது வேலையை காட்ட ஆரம்பிக்கும். அது வந்து இந்த ஆறாம் பாவம் செய்கிறக்கூடிய நோய் வரக்கூடிய ஒரு ஓப்பன் வந்து பண்ணிவிடும். இதை குரு ஹீல் பண்ணுவார், இல்லை இல்லை இதை பற்றி நான் ஞானத்தை கொடுப்பார், நீ செய்கிறது தப்பு, இதை சாப்பிடாத, இதை சாப்பிடு, இதை ஹீல் பண்ணு, இந்த டாக்டர்கிட்ட போ, யாராச்சும் ஒருத்தர் வந்து இந்த டாக்டர்கிட்ட போ வேலை செய்கிற இடத்துலேருந்து சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் யார் சொல்கிறத மெயினாக எடுத்துக்கணும்னா, நீங்கள் வேலை செய்யும் இடத்துலேருந்தோ பிஸ்னஸ் பண்ணணும் இடத்துலேருந்தோ உங்களுக்கு யாராச்சும் ஒருத்தர் டாக்டர் சொன்னாங்கன்னா அந்த டாக்டர் நீங்கள் போய் தாராளமாக பார்க்கலாம், அது வந்து உங்களுக்கு நல்ல வழியை கண்டிப்பாக காட்டும். அதே மாதிரி தான் இந்த கடன் விஷயமும், பேராசைப்படு. இந்த ஆறாம் இடம் என்ன செய்யும், ஃபஸ்ட்டு ஆசைகளுக்கு ஓப்பன் பண்ணும், ஆசைப்படு, போட்டி போடு, ஜெயிக்கணும்னு பண்ணு, கற்பனை உலகத்தில் இரு,
அவனை திட்டு, அவனை எதிர்த்து நில்லு, அவன்கிட்ட அடங்கி போகாத, இந்த மாதிரி எல்லா விஷயமும் ஆறாம் இடம் இருக்க கொடுக்க ஒரு மனோபாவம். அங்கே நிற்கிற கிரகத்தை பொறுத்தும் அதை எதிர்க்கும் கிரகத்தை பொறுத்தும் உங்களுக்கு இந்த மனோபாவத்தை கொடுக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை குரு ஹீல் பண்ணுவார், இல்லை இல்லை அப்படி பண்ணாத, இது வந்து உன் தைரியம்னாலும் அதுக்கப்புறம் நீ ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் ரொம்ப நிறையா இருக்கும். இந்த இடம் சம்மந்தமான ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. நம்ம ஏன் இப்படி பண்ணணும், சரி இதை கடன் வாங்கிட்டோம் எப்படி பண்ணால் இதை அடைக்க முடியும் அப்படின்னு தினந்தோறும் யோசிக்க வைப்பார், ஞானத்தை கொடுப்பாரு, சப்போர்ட் பண்ணுவார். ஸோ சிம்ம ராசிக்கு குரு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவான ஆள். அஃப்கோர்ஸ் அவர் வந்து உங்களுக்கு எட்டுக்குரியவராக இருந்தாலும் சரி, குரு குருவே. குரு வந்து இப்போ நமக்கு பத்தில் இருக்கார், பத்தில் வந்து ஒரு பாவியாச்சும் இருக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் எட்டுக்கே விட்டுருங்க, குரு வந்து உங்களுக்கு அஞ்சு கூடிய பூர்வ புண்ணிய அதிபதி அவர். அப்போ அந்த விஷயத்தை வந்து பத்தில் இருக்கும்போது நிறையா செய்வார். ஏன்னா ஒரு ஆதிபத்திய வீடு என்ன செய்யும் அப்படின்னா, எந்த ஆதிபத்தியத்தில் இருக்கோ அதோட விஷயத்த எந்த பிளேஸில் இருக்கோ அதோட கம்பேர் பண்ணி கொடுக்கும். எக்ஸாம்பிள், இப்போ அஞ்சில் இருக்கக்கூடிய ஒன்பதில் இருந்தார் இல்லையா, இப்போ ஆதிபத்தி உங்களுக்கு அஞ்சுக்குரியவர் ஒன்பதில் இருந்தப்போ தந்தை வழியாக உங்களுக்கு குழந்தைகளுக்கான உதவிகள்லாம் நிறையா செஞ்சுருப்பார், உங்களுக்கு ஒரு மென்டார் கொடுத்துருப்பார், உங்களுக்கு வந்து ஒரு குரு வழிபாடு சொல்லி தந்திருப்பாங்க, தந்தையோட சப்போர்ட்டு நிறையா இருந்து உங்கள் குழந்தைகளுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்த கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, குரு வந்து ஐந்துக்குரியவர் பத்தில் இருக்கார் அப்படின்னா, தொழில் மூலமாக அதை உங்கள் குழந்தைக்கான விஷயங்களை நிறையா பண்ணுவார். தொழில் மூலமாக உங்கள் குழந்தைய வந்து உங்கள் தொழிலுக்குள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வைப்பார். நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, அம்மாவுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும், அப்பாவுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும், அவங்க ஒரு தொழில் பண்ணுறாங்க, அந்த தொழிலுக்கு நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும், என்டையர் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் உங்களுக்கு அதிகப்படியாக செய்வார். ஏன்னா நல்ல பாவத்தில் இருக்கார். இப்போ குரு வந்து எட்டில் இருந்தார்னா எதோட காரகத்துவத்தை அதிகம் செய்வார்னா, முதல்ல எட்டுக்குரிய காரகம், ஏன்னா தப்பான பிளேஸில் இருக்கார். இப்போ எட்டுக்குரிய காரகத்து அப்போ கூட கெட்டவன் கெட்டிடன் கிட்டிடன் ராஜயோகத்தில் பாதி நமக்கு நல்லது வந்துடும். இருந்தாலும் ஒரு இடத்துல இப்போ குரு வந்து அஞ்சுக்குரியவன் ஆறில் இருந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து எட்டுக்குரிய பலன், சிம்மராசிக்கு எட்டுக்குரிய பலனை கொஞ்சம் அதீதமாக செஞ்சு விட்டு போயிடுவார். ஆறுக்கும் எட்டுக்கும் கரெக்டாக கனெக்ட் ஆகும். அப்போ இப்போ நல்ல விஷயத்தில் இருக்கார், அப்போ அஞ்சுக்கு அஞ்சில் இருக்கார். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இன்னும் கூடுதலான குழந்தை சம்மந்தமான நன்மைகள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் வந்து பத்தில் இருந்து தொழிலுக்காக நீங்கள் இவ்வளோ நாள் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் இப்போ ஒரு தொழில் செய்கிறேன், எனக்கு அந்த பூர்வீக சொத்துலேருந்து ஒரு பங்கோ லாபமோ கொடுங்க அப்படிங்கும்போது அது வரும். இல்லை பூர்வீகத்திலேயே ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பினை பெற்று கொடுப்பாரு. ஸோ இதெல்லாம் கொடுக்கக்கூடிய குரு அப்பப்போ சில அவமானங்களையும் கொடுக்க தான் செய்வார். அதை நம்ம ஒரு கர்ம பதிவாக எடுத்துக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இல்லை இவங்ககிட்ட போனால் நம்ம கொஞ்சம் அவமானப்படுவோம், இவங்ககிட்ட கடன் வாங்கினா நமக்கு இந்த அவமானம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும், அந்த சீன் ஓடுனா மட்டும் நீங்கள் என்ன செய்யணும்னா, குருவுக்கு இரண்டு நெய்வளை ஏற்றி ஒரு மஞ்சள் துண்டு சாத்தி பிரார்த்தனை வியாழக்கிழமை பண்ணிக்கோங்க. தட்சிணாமூர்த்திக்கு கூட பண்ணிக்கலாம். அப்புறம் யானைக்கு வந்து உணவு கொடுக்கலாம், இனிப்பு பண்டம் ஏதாச்சும் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அது இருந்தால் மட்டும் கொடுங்க, இல்லைன்னா தேவை கிடையாது. இருப்பினும் உங்கள் சுய ஜாதகத்தை ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வேலை விஷயம், தொழில் விஷயம், ஆரோக்கிய விஷயம், கடன் அடைக்கிறது, தனப்பிராப்தம் எல்லாமே சொல்லியாச்சு. சிம்ம ராசிக்கு வந்து ரொம்ப தொழில் குருவாக இருக்க போகிறதுனால நல்ல ராஜயோகத்தையும் கொஞ்சம் விரயத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு குருவாக கண்டிப்பாக இருப்பார். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.